அனைவருக்கும் வணக்கம். அன்பு வீட்டு அடுப்பங்கரை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, வரகரிசியில் மிளகு பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன், பாசி பருப்பு, இதில் வந்து மிளகு ஜீரகம் வச்சுருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, மஞ்சத்தூள், நெய், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாசி பருப்பை நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம், வாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம குக்கரில் தண்ணி ஊற்ற போகிறோங்க. ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசி பருப்புக்கு, ஒன்றரை டம்ளர் மொத்தம், அதுக்கு நம்ம நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியும் பாசி பருப்பும் கலைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இந்த தண்ணியில் கொட்டிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை நம்ம மூடிக்கிறோம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. மூணு விசில் விட்டு இறக்கியிருக்கோம், நல்லா இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இந்த கடாயில் எடுத்து வச்சுருக்க நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். இப்போது மிளகு ஜீரகம், அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதோட நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துருக்க ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம பொங்கலில் சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க வரகரிசி பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க வரகரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே எங்கள் சேனலில் வரகரிசி புலாவ் போட்டிருக்கோம். வரகரிசியில் தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அன்பு வீட்டு அடுப்பங்கிற சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.